விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அருகே அரசு பேருந்து இருசக்கர வாகனம் மீது மோதியதில் விவசாயி ஒருவர் பலியாகியுள்ளார் திண்டிவனம் அருகே பெலாக்குப்பம் சிப்காட் பகுதியில் சென்னையிலிருந்து திருவண்ணாமலை வந்த அரசு பேருந்து இருசக்கர வாகனத்தின் மீது மோதி விபத்துக்குள்ளானது இதில் இருசக்கர வாகனத்தில் வந்த இருவரில் ஒருவர் பலியானார் மற்றொருவர் சிகிச்சைக்காக திண்டிவனம் அரசு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டுள்ளார் இந்த நிலையில் அரசு பேருந்து தற்காலிக ஓட்டுநரும் நடத்துனரும் அங்கிருந்து தப்பி ஒரு மணி நேரத்திற்கு பிறகு ரோஷனை காவல் நிலையத்தில் சரணடைந்துள்ளனர் விடிய ஆட்சியில் தற்காலிக ஓட்டுநர் அரசு பேருந்தை இயக்கியதே இந்த விபத்துக்கு காரணம் என கூறப்படுகிறது விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையத்தில் விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு மாப்பிள்ளை விநாயகர் நற்பணி மன்றத்தின் சார்பில் விநாயகர் சிலை ஊர்வலம் விமர்சையாக நடைபெற்றது தர்மாபுரம் மாப்பிள்ளை விநாயகர் கோயிலில் முப்பத்தி ஏழாவது சதுர்த்தி விழாவை முன்னிட்டு குரோதி கணபதி மோட்ச கணபதி சிலம்பம் விளையாடும் கணபதி ட்ரைசைக்கிள் ஓட்டும் கணபதி மாருதி கார் ஓட்டும் கணபதி என பல்வேறு வடிவங்களில் கண்கவரும் வகையில் ஊர்வலம் நடைபெற்று புதிய பேருந்து நிலையம் எதிரே உள்ள புதியாதி குளம் கண்மாயில் சிலைகளை கரைத்தனர் தூத்துக்குடி அருகே சாலையை கடக்க முயன்ற ஆசிரியர் மீது அதிவேகமாக வந்த இருசக்கர வாகனம் மோதிய சிசிடிவி காட்சிகள் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது பரமன் குறிச்சி பிச்சிவிளை தெற்கு தெருவை சேர்ந்த ரேவதி கௌசல்யா என்ற அந்த ஆசிரியை சாத்தான்குளம் இட்டமொழி சாலையை கடக்க முயன்ற போது நெடுங்குளத்தைச் சேர்ந்த செல்வின் என்பவர் ஓட்டி வந்த இருசக்கர வாகனம் மோதி அவர் படுகாயமடைந்தார் அவருக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வரும் நிலையில் காவல்துறையினர் செல்வினை தேடி வருகின்றனர் இதை அறிந்த பொதுமக்கள் அதிவேகம் ஆபத்து என்ற புணர்வை இத்தகைய வாகன ஓட்டிகளுக்கு விடிய அரசு ஏற்படுத்த வேண்டும் என கோரிக்கை வைத்துள்ளனர் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் அருகே டெம்போ வாகனம் கவிழ்ந்த விபத்தில் பத்து பேர் படுகாயமடைந்தனர் தேன்கனி கோட்டை அடுத்துள்ள கச்சுவாடி கிராமத்தைச் சேர்ந்த பெண் கூலி தொழிலாளர்கள் சாமந்தி பூக்களை அறுவடை செய்து டெம்போ வாகனத்தில் திரும்பி வரும்போது பாலத்தொட்டனப்பள்ளி கிராமம் அருகே கட்டுப்பாட்டை இழந்த வாகனம் சாலையோர பள்ளத்திற்குள் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது இந்த விபத்தில் ஏழு மூதாட்டிகள் உட்பட பத்து பேர் காயமடைந்து சிகிச்சை பெற்று வருகின்றனர் விடிய ஆட்சியில் சாலைகள் முறையாக பராமரிக்கப்படாததாலேயே இத்தகைய விபத்துக்கள் நிகழ்வதாக பொதுமக்கள் வேதனைப்படுகின்றனர் திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே சாக்கடையை முறையாக சுத்தம் செய்து தர வேண்டிய பகுதி மக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர் பணப்பாளையம் பகுதியில் உள்ள ஏடி காலனியில் முறையாக சாக்கடை சுத்தம் செய்யாத காரணத்தால் கழிவுநீர் தெருக்களில் தேங்கும் அவல நிலை ஏற்பட்டுள்ளதாக பொதுமக்கள் வேதனை தெரிவித்துள்ளனர் இதனால் சாக்கடை கழிவு நீரானது தெருக்களில் தேங்கி புழுக்கள் உருவாகி வீடுகளுக்குள் செல்வதாக பொதுமக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர் இதனால் குழந்தைகளுக்கு நோய் தொற்று ஏற்படும் அபாயம் உள்ளதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர் இந்த நிலையில் கழிவுநீரை அப்புறப்படுத்தவில்லை என்றால் சாலை மறியல் போராட்ட ஈடுபடப் போவதாக பகுதியினர் எச்சரித்துள்ளனர்